டெல்லியில் உயிரிழந்த மத்திய அமைச்சர் சசிதரூரின் மனைவி சுனந்தா புஷ்கரின் உடல் மருத்துவ ஆய்வுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது இன்று நண்பகலுக்குள் உடற்கூறு ஆய்வு நடத்தி முடிக்கப்பட்டு மாலையில் பரிசோதனை அறிக்கை வெளியிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் சுனந்தாவின் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என கூறியுள்ள காவல்துறை அதிகாரிகள் அவர் தங்கியிருந்த அறையில் விடிய விடிய சோதனை நடத்தப்பட்டதாக கூறினர் தற்கொலை உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் சுனந்தா தங்கியிருந்த ஓட்டலின் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் ஓட்டல் ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சுனந்தாவின் செல்போன் மற்றும் ட்விட்டர் தகவல்கள் மூலம் ஏதாவது துப்பு கிடைக்கிறதா என அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர் இதனிடையே இன்று காலை சுனந்தாவின் கணவர் அமைச்சர் சசி தரூருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் எய்ம்ஸ் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அமைச்சர் சசி தரூருக்கும் பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் பெஷ் தரருக்கும் தொடர்பு இருப்பதாக சுனந்தா புஷ்கர் சில தினங்களுக்கு முன் குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து நேற்று இரவு டெல்லியில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் சுனந்தா புஷ்கர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார்